ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீட்லேயே எப்படி மேகி நூடுல்ஸும் மேகி மசாலாவும் செய்யறதுன்னு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட 90% நம்ம வாங்குற மேகி மாதிரியே இருக்கும். வீட்லேயே செய்யறதுனால எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்யறது பெட்டர். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், இதில் வந்து ரொம்ப இவ்வளோண்டு சின்ன பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா போகிறோம். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு சின்ன பீஸ் சுக்கு, அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சுக்குப்பொடி எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட சுக்குப்பொடி எடுத்துக்கலாம். 2 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 6 இல்லை 7 மிளகு எடுத்துக்கோங்க. இது உங்கள் குழந்தையோட கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நான் இங்கே ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட எடுத்துக்கலாம். இல்லை காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ உங்கள் குழந்தையோட சுவை அளவுக்கு ஏற்றபடி இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். உங்ககிட்ட சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தூள். இது ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும், அதனால் கரெக்டாக 2 சிட்டிகை அளவு போட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு அல்லது மக்காச்சோள மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் அல்லது லெமன் சால்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி பவுடர். இந்த தக்காளி பவுடர் ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு நூடுல்ஸில் அதுக்கான மாற்று வழி சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய பவுடர், இதுவும் உங்களுக்கு வாங்க கிடைக்குது. இது எல்லாமே நான் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லேருந்து வாங்கினேன். இது வந்து 36 ரூபா ஆகுது 100 கிராம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டுத்தூள், இதுவும் வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லேருந்தான் வாங்கினேன்னா இது வந்து 32 ரூபா ஆகுது 100 கிராம். தக்காளி 100 கிராம் பேக்கெட் 50 ரூபா. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து உப்பு, சர்க்கரை, கடலை, இந்த பட்டை, இந்த மிளகு, இந்த மசாலா சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துப்போம். நம்ம ஜாதிக்காய் நான் இவ்வளோ சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மெயினாக நம்ம இதை மட்டும் ஏன் முதல்ல எடுக்கிறோம் அப்படின்னா உப்பு சர்க்கரையோடு சேர்த்து அரைக்கிறப்ப இதெல்லாம் நல்லா மையாக அரைஞ்சிரும். இப்போ இதோட மற்ற பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடுவோம். இப்போ நம்மளோட மேகி டேஸ்ட் மேக்கர் அல்லது மேகி மசாலா தயார். இதை ஒரு உலர்ந்த ஏர் டைட் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் வெளியிலேயே நல்லாயிருக்கும். இதை சின்ன குவான்டிட்டியில் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா இதோட வாசனை போயிடும் அதுக்கு மேலே நம்ம செய்து வச்சோம் அப்படின்னா. இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு அப்படியே மேகி மசாலா மாதிரியே வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியையும் இதோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அச்சு அசல் நமக்கு மேகி மசாலா மாதிரியே இருக்கும். இது நான் இன்னைக்கான அதை ஆட் பண்ணலை. இது நீங்கள் நூடுல்ஸ்க்கு மட்டும் இல்லை, பொரியல், வெஜிடபிள் கறி எது பண்ணீங்க, வேறு எதில் வேணாலும் நீங்கள் ஃப்ளேவரிங்க்கு இதை சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி முத்து பதமாக கொதிக்கிறப்ப அதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு கலந்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளார் மாவு கலந்துக்கோங்க. ரெண்டுமே வீட்டில் தயார் பண்ணலாம். அதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுங்க. கலந்து சும்மா அப்படி கலந்து கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவும் தண்ணியும் கலக்கிற அளவுக்கு லேஸாக இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா போகிறோம். ரொம்பலாம் கலக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குக்கர் கேஸ் கட்டும் வெயிட்டும் போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெயிங்க. நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லியூக்வார்ம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இந்த மாவு சூடு ஆறுறதுக்குள்ளார நம்ம இடியாப்ப தட்டில் எண்ணெய் பூசி வச்சுக்கலாம். முறுக்கு அச்சில் இந்த அச்சை போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் இந்த இடியாப்ப அச்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் அச்சை எடுத்து போட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட குக்கர் வந்து லியூக்வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கை வச்சு இதை பிசைஞ்சுக்கோங்க. உங்கள் ஊரில் ஒருவேளை தக்காளி பவுடர் கிடைக்கல அப்படின்னா, ஆனியன் பவுடர், இந்த கார்லிக் பவுடர் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஒன்று இல்லை ரெண்டு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அரை கப் அளவுக்கு ஜூஸ் வர்ற மாதிரி இதை தண்ணி கலந்து எடுத்து வடிகட்டி எடுத்து அதை ஹீட் பண்ணி அதில் இந்த மாவை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த மேகி டேஸ்ட்டு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு நம்ம இடியாப்பாச்சில் போட்டு இப்போ பிழிஞ்சிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் வெது வெதுப்பாகவே இருக்கிறப்ப பிழிஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு மாவு அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இதை இடியாப்ப தட்டில் பிழிஞ்சிக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். இப்போ இந்த நூடுல்ஸை வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சது போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல ரோஸ் கலர் ஆனோடனே இதில் தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வதங்கி கிடைக்கும். தக்காளி நல்லா கரைஞ்சதும் இதில் அரைக்கப்பு அளவுக்கு நறுக்கி வச்ச கேரட்டு, அரைக்கப்பு அளவுக்கு நறுக்கி வச்ச கொடமிளகா, 1/4 கப் அளவுக்கு பட்டாணி. இது வந்து ஃப்ரீஸ் பண்ண பட்டாணி. சீசனில் நமக்கு பட்டாணி கிடைக்கிறப்ப வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். அதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் நமக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதை. இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குது. நான் நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டேன். நம்மளோட காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். மெதுவாக இதை நல்லா கலந்து கொடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேகி மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு 1 பெரட்டி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.